நம்முடைய மாண்பு உறுப்பினர் பேசும்போது சொன்னார் அந்த பேருந்துகளை முன்புறமும் பின்புறமும் பிங்க் நிறம் அடிக்கப்பட்டு அந்த பேருந்துகள் குறைவாக இருக்கிறது என்றார் அவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேருந்தில் நகர பேருந்திலே மூன்று வகை இருக்கிறது சாதாரண கட்டண நகர பேருந்து ரெட் பஸ் என்கின்ற பேருந்து டீலக்ஸ் பஸ் என்ற பேருந்து இருக்கிறது இந்த சாதாரண கட்டண நகர பேருந்திலே தான் பெண்களுக்கான இலவச பயணம் முழுவதுமாக வழங்கப்படுகிறது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த பேருந்துகளில் அந்த பயணத்தை பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த நேரத்தில் கூட பத்திரிகையாளர்கள் கிண்டல் செய்தார்கள் இந்த பிங்க் நிறத்தை முன்புறமும் பின்புறம் அடித்த நேரத்தில் ஒரு ஒரு சில பத்திரிகையாளர்கள் லிப்ஸ்டிக் என்று பஸ் என்று அதற்கு ஒரு மீம்ஸ் கூட போட்டார்கள் ஆனால் பெண்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக அந்த பேருந்தை அடையாளம் தூரத்திலிருந்தே அடையாளம் கொண்டு அந்த பிங்க் நிற பேருந்து என்றால் சிரமம் இல்லாமல் ஏறி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது அதில் ஏன் இரண்டு பக்கமும் அந்த பிங்க் நிறத்தை அடிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுப்பினார்கள் முழுவதும் பிக் நேரம் அடித்தால் அது முழுவதும் பெண்கள் செல்வதற்கான பேருந்தாகிவிடும் இந்த பேருந்து என்பது ஆண்களும் பயணம் செய்யக்கூடிய பேருந்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த இரண்டு புறத்திலும் பெயிண்ட் அடித்து அதற்கான செலவு செய் கூடுதலாக செய்வதை விட அந்த இரண்டு புறத்திலும் விளம்பரங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு விளம்பரங்களுக்காக இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இதுவரை பின்புறம் மாத்திரம்தான் விளம்பரம் என்று இந்த நிலையை மாற்றி இரண்டு பக்கத்திலும் விளம்பரம் கொண்டு வந்து அதன் மூலமாக கூடுதல் வருவாயை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பேருந்துகளிலே மகளிர் மாத்திரமல்லாமல் திருநங்கையரும் போல் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் அவர்களுக்கு ஒரு துணையரும் இலவச பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த திட்டங்களில் தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி வழக்கமாக இயங்குகின்ற பேருந்து மாத்திரமல்லாமல் சிறப்பு பேருந்து இயக்குவதை மிக முக்கியமான பணியாக அரசு துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தீபாவளி நேரத்திலும் பொங்கல் திருநாட்களிலும் அந்த கூடுதல் பேருந்துகள் இயக்குவதை கணக்கிலே கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் மூன்று நாட்கள் விடுமுறை நான்கு நாட்கள் விடுமுறை அரசு விடுமுறை வந்தாலே அந்த நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது போல் நம்முடைய திருவண்ணாமலையில் கிரிவலம் என்றால் அதற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்குகின்ற சூழல் வேளாங்கண்ணியிலே அன்னை அலங்கார மாதா திருவிழா என்றால் கூடுதல் பேருந்து இயக்குகின்ற சூழல் நாகூரிலே கந்தூரி விழா என்றால் கூடுதல் பேருந்து இயக்குகின்ற சூழல் இப்படி மாதம் முழுவதும் கூடுதல் பேருந்துகள் அவ்வப்போது இயக்கப்பட்டு ஒரு முழுமையான இந்த போக்குவரத்து என்பது மற்ற நாட்களில் இயங்குவது போல இல்லாமல் எல்லா நாட்களிலுமே சிறப்பான முறையில் இயங்க வேண்டிய சூழல் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதையும் இந்த தீபாவளி நேரத்தில் பொங்கல் நேரத்தில் எந்த சச்சரவும் இல்லாமல் எங்கேயும் ஒரு சாலை மறியல் பேருந்து வரவில்லை என்ற பிரச்சனை இல்லாமல் போக்குவரத்துறையில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்து கொடுத்தார்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க